குமார் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதை பார்ப்போம். கிச்சனுக்கு போகலாம் வாங்க. பாருங்க, இப்போ சிக்கன் பெப்பர் மசாலா செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஒரு 1/2 kg நல்லா மஞ்சள்தூள் போட்டு கழுவி மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சி ஒரு இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பல்லு ஒரு 6-7 எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 4, கிராம்பு 1 4. இப்போது இந்த வெங்காயத்தை தவிர மற்ற இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிப்போம் பாருங்கள். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றிட்டு இந்த ஆயிலில் சோம்பு, மிளகு, எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்து வச்ச மசாலா நல்லா பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்குவோம். கேஸ் பற்ற வச்சுட்டு ஆயில் எடுத்துக்குவோம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துப்போம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். கைஸ், எங்கள் அம்மா சமைச்சிட்ருக்காங்க சிக்கன் பெப்பர் மசாலா. தங்கச்சி சைடில் டான்ஸ் ஆடுறாங்களாம், என்னன்னு பாருங்கள். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கின ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போடுவோம். மசாலா போட்டு இதை போயிட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த சிக்கனை, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிக்கனை இது கூட போட்டு நல்லா ஒரு கலர் கலரி கொடுங்க. கலரி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம், மிளகாய் வேண்டாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கு, சிக்கன்லேயே போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதனால் இப்போ வேணாம். இந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் இந்த சிக்கனை தீயே இதிலே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வதங்க விடுவோம்.
1 பாருங்க फ्रेंड्स இதோட கலர் எச்ச எல்லாம் இந்த பார்பி மணிங்க குடுக்கலாம் இல்ல பாருங்க फ्रेंड्स அடியே திடி தரலாம் பாருங்க फ्रेंड्स லைட்டா வருது இன்னும் கொஞ்சம் ஆப்லாம் பாருங்க फ्रेंड्स பாருங்க தண்ணி எல்லாம் சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம இந்த சிக்கன் வேகத்துக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் இது கூட சேர்க்கணும் ஏன்னா சிக்கன் வேகணும் போதும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தேவைப்பட்டால் நம்ம இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு தக்காளி இல்லை சின்னதாக ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணுமா நம்ம சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இல்லை இப்படியே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓகே இது ரெடி ஆகட்டும் பாருங்க சிக்கன் பெப்பர் மசாலா ஃப்ரை ஆகிட்ருக்குது இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடணும் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் விட்டோம் நல்லா ஃப்ரை ஆகிடும் எனக்கு செமி கிரேவி தேவைப்படுறதுனால நான் இப்போவே கொஞ்சம் இந்த செமி கிரேவியில் இருக்கும் போதே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஆகிருக்குது இதில் லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை நீ மேலே தூவி விட்டுடுங்க பாருங்கள் சூப்பரான சிக்கன் பெப்பர் மசாலா ஃப்ரை இது நீங்கள் இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி தேவைப்படுது அதனால் இப்படி பண்ணிட்டேன் முடிஞ்சு பாருங்கள் சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை மசாலா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு சின்ன வீட்டு குறிப்பு சொல்கிறேன் நம்ம பாவக்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்யும் போது கசப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கசப்பு அதிகமாக இருக்கும்போது பாவக்காய் வேக வைப்போம் வேக வைக்கும்போது கூடவே ஒரு கேரட் துண்டை போட்டு வேக வச்சுன்னா கசப்பு தன்மையே போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாவக்காய் எடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப கசப்பு இல்லாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உமா ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்